ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜாசோ. நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால், கொழும்பில் இருக்கிற கோல்பேஸ் பீச். இது வந்து கொழும்பில் மிகவும் பிரபல்யமான பீச்சில் இதுவும் உண்டு. ஓகே, ஈவினிங் டைம் இங்கே வந்திருக்கிறோம். அப்படியே பீச்சை சுற்றி பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மறக்காமல் இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை என்றதில் ஈவினிங் டைம் நல்ல கூட்டம் இருக்குது பீச்சில். ஏன்னா நாளைக்கு சனி ஞாயிறு எல்லாம் லீவுன்னு சொல்கிறதால ஃபேமிலியாக வந்து இந்த பீச்சில் என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்துருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கொழும்பில் வந்து இருக்கிற மக்கள் வந்து அந்த வீக்கெண்டை நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க வந்து இப்படியான விஷயங்கள், பீச்சுக்கு போகிற, சினிமா போகிற, அப்படியான பெரிய அப்படியான விஷயங்களில் வந்து பொழுதை கழிக்கிறதுல அவங்களுக்கு ஈடுபாடு கூட. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில தான் கூட இந்த பீச்சும் வந்து கலகலப்பாக இருக்கும். கிணக்கு கடைகள் எல்லா கடை ஸ்டாலும் ஓப்பன் ஆகியிருக்கும். கூட வாகம் நிறைய இங்கே வந்து இந்த சீ ஃபுட்டில் செய்கிற சாப்பாடுகள் வந்து மிகவும் பிரபல்யம். அப்படியே நாங்கள் வாக்கிங்கில் என்ன அடக்கு வந்து பார்த்துட்டு போவோம். இது வந்து பீச்சோட மேல் பகுதி. அடுத்த கட்டம் அப்படியே கடற்கரையோட சேர்ந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது. இது வந்து 300 ஒரு முற்றம் மாதிரி. ஃபேமிலியை வாராக்கள், சின்ன பிள்ளைகளோட வாராக்களுக்கு அவங்களோட என்டர்டைன்மெண்ட் தாண்டி விளையாட்டு சாமான்கள். எல்லாரும் என்ஜாய் பண்ணி பட்டம் விட்டு விளையாடி கொண்டிருக்கீங்க. இங்கே அதுவும் ஒரு ஃபேமஸ் என்னென்னு சொன்னால், நல்ல காத்தடிக்கிற இடத்துல பட்டம் வாங்கி விடுற வந்து ஒரு ஃபேமஸான விஷயம் கோல்பேஸ் பீச்சில். அங்கே வந்து அந்த பட்டம் விற்கிற கடைகளும் வெரைட்டி வெரைட்டியாக நிறைய பட்டங்களும் இருக்குது. இது நாங்கள் ஊரில் கட்டுற மாதிரி இல்லாமைக்கு இப்படி பிரிண்ட் பண்ணின பட்டங்கள். சின்ன கம்பி விரால் பபுள்ஸ் விற்கிற. என்ன விலை தம்பி பபுள்ஸ்? என்ன விலை பபுள்ஸ்? 500? 200? கொஞ்சம் விலை கூட தான். 500 ரூபாய்க்கு எல்லாம் பபுள்ஸ். 500 ரூபாய்ன்றது கொஞ்சம் கூடின ஆசை. ஏன்னா கொஞ்சம் கடலுக்கு கிட்டேயா போயிட்டு இந்த ஈவினிங் டைம்ன்றதுல
இதில் அந்த கடற்கரையை பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். கோல்பேஸ் பீச்சில் வந்து முக்கியமாக இந்த தள்ளுவண்டி கடையில் விற்கிற இந்த இறால் வடையல், நண்டு பொரியல், மாவடை இதான ஐட்டங்கள் வந்து ரொம்ப ஃபேமஸ். புடினவா மாக்கள் வாரதே இதுகளுக்கு இதுகளை வாங்கி சாப்பிடுறதுக்காண்டியும் கூட வார வாக்கை திரும்பி. புரியான கடையில் வந்து நிறைய இருக்குது, நாங்களும் தேடி பார்த்து ஒரு கடைக்கு போவோம். நல்ல கடையா சீவுட் ட்ரை பண்ணி பார்ப்போம். சீ சைடுன்றதுல சீவுட் வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனா இந்த சின்ன மீன்ல உண்டு, சின்ன மீன்ல உண்டு. ரால் ஃப்ரை என்ன விலை? இது என்ன ரால் ஃப்ரையா? அது இது என்னது? இது வந்து இது இந்த எண்டியல், எண்டியல் அது எவ்வளவு? 650 ரூபா ஒரு டிஷ்ஷா. அரை போர்ஷன் தருவீங்களா? தர மாட்டீங்க. ரால் என்ன விலை? இது என்ன விலை? இது கேப்பா 600 ரூபா. எல்லாம் 600 ரூபா தான். சின்ன ஃபிஷ் ஒன்று தாங்க. அது இந்த இதில் கேப்பா பண்ணுறாங்க. சாப்பிடு. ரொட்டி என்ன சார் இல்லை ரொட்டி என்ன சார் இருக்குது? வேறு என்னென்ன இருக்குது? பரோட்டாக்கு நெய் ரொட்டி இருக்குது. ஓகே. நான் இருக்கு எல்லாம் சூடாக்கி தருவோம். எல்லாம் சூடாக்கி தருவீங்க? சப்பாத்தி பூரி. சரி, எனக்கு ஒரு நெய் ரொட்டி தான். ஓகே. ஓகே, நாங்கள் வந்து ஒரு ஃபிஷ்ஷும் ராலும் ரால் ஃப்ரையும் அதோட வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு நெய் ரொட்டின்னு சொல்லியிருக்கோம். இங்கே வந்து இருந்து சாப்பிட்றதுக்கும் டேபிள் செட்டப்லாம் போட்டிருக்கணும். நாங்கள் ஒரு டேபிளில் ஆர்டர் கொடுத்துட்டு வந்துருக்குறோம். சாப்பாடு வேட்டும் அப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். என்ன சொன்னால் நான் அன்னைக்கு விதைக்குள்ள வீட்டுக்கு விரையில இது இன்றைக்கு வேறு ஒரு அளவில் திருப்பி ரெண்டு அந்த கொண்டு வந்தேன். ஓகே, இன்றைக்கு எங்கே சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஈவினிங் எனக்கு டைம் கொஞ்சம் காணாத, அதனால் பீச்சுக்கு வந்துட்டேன். மறக்காமல் எல்லோரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் மாற்றங்கள் செய்யணும், நான் இன்னும் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னால் அதை கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களோட ஃபீட்பேக் தான் என்ன வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்கு உதவும். ஓகே, நாங்கள் ஓட பண்ண வால் கேப்பா, கால் கேப்பாக்கும் அதோட ஒரு ஃபிஷ் ஃப்ரை வந்து நெய் ரொட்டி நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு வந்துருக்கோம். இது வந்து ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சிங்கண்ணா, நான் பேருந்து ஓட கொடுத்தா அப்புறம் வந்து திருப்போக சூடாகி தருவீங்க. நல்ல பெரிய ஃப்ரெஷ்ஷான ரால் யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஒயிலியாக இருக்கு, இன்னும் கொஞ்சம் திருப்ப பொறுத்தது, திருப்ப பொறுத்ததில் என்ன கூட இருக்கும். ஆனால் இங்கே வைக்கிற சாப்பாடு வந்து ஆசைக்கு வாங்கி சாப்பிடலாம், ஆனால் வந்து அது ஹெல்த்தியான சாப்பாடுன்னு சொன்னால் அது சந்தேகம்
ஓகே. தந்த நெய் பரோட்டாவோட ராலையும் பிச்சு வச்சு அப்படியே இந்த ஃபிஷ்ஷையும் பிச்சு வச்சு அதை அப்படியே மடித்து சோஸில் ஒரு டிப் பண்ணி அந்த காம்பினேஷன் எப்படி இருக்கணும் சாப்பிட்டு பார்ப்போம். மறக்காம வீட்டுக்கு வந்தா ஒரு நாள் தனப்பியான விஷயங்களை வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி எஞ்சி வந்துட்டாங்க. இதை வந்து நடுகரம் சாப்பிட்றதோட நம்ம ஹெல்த்தி இல்லை. எப்பா ஜிட்டு இருந்துட்டு ஆசைக்கு சாப்பிடலாம் விரைக்கராய் வந்துட்டாங்க. நான் சாப்பிட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஓகே சாப்பிட்டாச்சு. டைம் ஆகுது, நான் இனி பஸ்ஸுக்கு போகணும். இதோட இந்த வீடியோவை முடிப்பேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எந்த வீடியோஸ் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.